கேரளத்து பகவதி ஜோதிடாலயம் திறப்பு விழா நடைபெற்றது. ரொட்டேரியன் மேஜர் டோனர் தொழிலதிபர் உயர் திரு ஆறுமுக பாண்டியன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். தென்காசி திருநெல்வேலி கல்வியியல் டிரஸ்ட் தலைவர் முனைவர் டாக்டர் மாடசாமி ஜோதிடர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். ஊத்துமலை ஜமீன்தார் எஸ் எம் பாண்டியன் புதல்வி உயர் திரு பரமசிவன் பாண்டியன் தங்க கல்யாணி நாச்சியார் அவர்கள், பில்டிங் கான்ட்ராக்டர் மணிகண்டன் பாண்டியன், ஜோதிடர்கள் சுதர்சன், கணேஷ், நித்யானந்த், சரவணன், சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இன்னைக்கு இந்த திருநெல்வேலி மாநகருக்கே ஒரு பொன்னான நாள் தான் சொல்லணும். சமீப காலமாக தான் திருநெல்வேலியில் எல்லா பெரிய நிறுவனங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபீல்டு ஒன்று தான் இல்லாமல் இருந்தது. அதுவும் போக எல்லா ஃபீல்டுலேயுமே மிகச்சிறந்தவர்கள் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஈடுமாறு பண்ணது மாதிரி இந்த அஸ்ட்ரானமிங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய விஷயம். சிக்காகோ யூனிவர்சிட்டிலையும் ஏல் யூனிவர்சிட்டிலையுமே அஸ்ட்ரானமின்னு ஒரு கிளாஸே இருக்குது, அதில் பிஹெச்டிலாம் இருக்குது. அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு ஆள் தான் எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் மாடசாமி ஜோதிடர். ஜோதிட கலையில் அவங்க அவ்வளோ பெரிய நிபுணர்கள். இது ஒரு பெரிய அஸ்ட்ரானமி, யாரும் மறுக்கவே முடியாது. ஒருத்தனுக்கு நல்ல காலம் இருக்குன்னா நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இல்லைன்னா நல்ல காலம் இல்லை. அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கலை இது. அது திருநெல்வேலியில் இல்லாமல் இருந்தது எங்களுக்கு மிகப்பெரிய குறை. அதனால் அந்த திருநெல்வேலிக்கு இதை பெருமையாக செய்து கொடுத்த அந்த மாடசாமி சோதிடர் அவர்கள் குடும்பத்துக்கு திருநெல்வேலி மக்கள் சார்பாக முதன் முதலாக நன்றி சொல்லிக்கொள்கிறேன். எல்லாரும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு சாதாரண விஷயமே இல்லை. இன்றைக்கி உலகத்தில் உலக மக்களால் மதிக்கப்படுகிறது. இன்றைக்கி மலேசியாவில் வந்து திரு மாடசாமி சோதிடருக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும், அந்த பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் ஒரு ஜோதிடக்கலை தான். ஒரு மனிதனுக்கு அரசியலில் பெருமை அரசியலில் வந்து இருந்ததுனால மரியாதை கிடைக்கலாம், வேறு ஒரு துறையில் இருக்கிறதுனால மரியாதை கிடைக்கலாம், தொழிலில் மரியாதை கிடைக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஒருவருடைய வாழ்நாளை கணித்து சொல்லக்கூடியது, ஒருவருடைய செல்வங்களை கணித்து சொல்லக்கூடிய, ஒருவருடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய ஒரு தொழில்னு நீங்களே நினச்சி பார்க்கலாம். எவ்வளோ அற்புதமான தொழில் அந்த ஒரு இதில், அந்த கலைன்னு தான் சொல்லணும், அது தொழில் இல்லை. அதில் மிக அருமையாக செயல்படுதாங்க மாடசாமி சோதிடர் அவங்க குடும்பம். அவருடைய மகன் இன்றைக்கி இங்கே வந்து திறந்து வச்சுக்காரு. பெருமையாக கருதுகிறேன். மற்றும் ஒரு முறை நெல்லை மக்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.